அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாப் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் டாபிக் 25 விஷுவல் ரீசனிங், அதில் கவுண்டி ஃபிகர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருப்பேன், யாரா பார்க்காதவங்க இருந்தால் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 தொடர்ந்து இந்த வீடியோ கண்டினியூஸ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம்னா அதோட கண்டினியூஸ், அது வந்து கவுண்டி ஃபிகர்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டேட்டாவும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ செஸ் போர்டில் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு கேட்பாங்க, 204. அதுமாதிரி செஸ் போர்டிலே வந்து எத்தனை ரெக்டாங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 1296, சரிங்களா? இது மாதிரி சில டேட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டேட்டா கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கும் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸில் வந்துடும், அதனால கவுண்ட் பண்ணி போட முடியாது, ஆனால் டேட்டாவை தெரிஞ்சிருக்கணும் மாதிரி பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், பேஸ்கெட் பால்லாம் ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுமாதிரி கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, கபடி, அதுமாதிரி ஒரு டீமில் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு டேட்டாவாக இந்த மாதிரி ரீசனிங் டாப்பிக்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு கொஸ்டினும் 40-40 வாங்கணும், ஓகேவா? அதனால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுமாதிரி வந்து சிலதை வந்து நம்ம ஈஸியாக தப்புட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு செஸ் போர்டில் செஸ்க்கு விளையாட்டு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் வந்து 1-2 பேரா, ஒருத்தவரா, 3 பேரான்னு கொடுப்பாங்க. நம்ம செஸ் விளையாட்டு 2 பேருன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கொடுத்துருவோம். ஆனால் கொஸ்டினில் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா, இப்போ செஸ் விளையாட்டுக்கு ஒரு டீமில் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு டீம்னா ஒருத்தவர் தான், நாமளாம் நினைப்போம் செஸ் விளையாட்டு கண்டிப்பாக 2 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், புரியுதுங்களா? இப்போ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எத்தனை பேர்னா ஒரு டீமுக்கு தான் 11 பேர், மொத்தமாக எத்தனை பேர் விளையாடுங்க, 22 பேர் விளையாடுவாங்க. ஆனால் ஆப்ஷன் 22 இருக்கும், 11 இருக்கும். அப்போ கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், ஒரு டீமுக்கு எத்தனை பேர், மொத்தம் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். மேக்ஸிமம் நான் எதாவது தப்பு விடுவோம். இப்போ செஸ்ஸு கேரம்னு இருக்கும், கேரம் 4 பேர் விளையாட முடியும். ஒரு டீமுக்கு எத்தனை பேர் விளையாடலாம், ஒரு டீமுக்கு சிங்கிள் தனிப்பட்ட முறையில் கேரம்ல விளையாடலாம், இல்லை டீம் ஆஃப் ஆனால் 2 பேர் விளையாடலாம், ஓகேவா? அதிகபட்சம் கேரம் போர்டில் டீமாக விளையாடனா 2 பேர் தான், இல்லைனா சிங்கிள், ஓகேவா? அதேமாதிரி செஸ் போர்டில் எத்தனை பேர் விளையாடனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 2 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2 அடிச்சிடக்கூடாது. செஸ் பிளேயில் ஒரு டீமில் எத்தனை பேர்னா ஒருத்தர் தான் விளையாட முடியும், ஓகேவா? அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போது டூஸ் பண்ணி கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஸ்டின் மிஸ் ஆகாது, ஓகேவா? அதேமாதிரி செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில் நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க, செஸ் போர்டில் உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்குது, சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தினா 204, ஓகேவா? அதேமாதிரி செஸ் போர்டில் எத்தனை ரெக்டாங்கல் இருக்குது, செவகம் இருக்குன்னா 1296, ஓகேவா? இது ரெண்டு கொஸ்டினும் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? நமக்கும் சான்ஸ் இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க, ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு இமேஜ்குள்ளே இன்னொரு இமேஜ், சரிங்களா? லாஸ்ட் வீடியோ வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தோம். இப்போ என்னன்னா மேக்ஸிமம் அதிகம் எதில் இருக்குன்னா ஸ்கொயர், சரிங்களா? ஸ்கொயருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்கல் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஸ்கொயர், இதில் ரெக்டாங்கல் இருக்குன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோடு வந்துச்சுன்னா நமக்கு எத்தனை வரும்னா பாருங்க, 1, 2, சரிங்களா? அப்போ 2 முக்கோணங்கள் இருக்குது, சரிங்களா? ஸ்கொயரில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் நமக்கு மேக்ஸிமம் அப்படி தான் வரும், ஸோ அதை பார்த்துடலாம். அப்போ எத்தனை, 2. இதுவே ஸ்கொயருக்குள்ளே இப்போ 2 கோடு வரையுது, இப்போ 2 கோடு வரைஞ்சாங்கன்னா எத்தனை முக்கோணங்கள்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி 2 கோடு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 1, 2, 3 போட்டுக்கணும். 1, 2, 3, 4. அப்போ 4 வருதா, அப்போ 4 × 2, சரிங்களா? அப்போ மொத்தம் எனக்கு 8, சரிங்களா? இந்த 2 ஏன் போகிறேன்னா பாருங்கள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா 2 மல்டிபிளை பண்ணல, ஏன்னா 1, 2, சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சதுரத்தில் 2 பிரிக்கும் போது 2 முக்கோணம் தான் ஏற்படுத்துது. ஆனால் எங்கே பாருங்கள், நான் 4 பிரிக்கும் போது எனக்கு சின்ன சின்ன முக்கோணங்கள், 4 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய முக்கோணம் 1 ஏற்படுத்தும், 1, 2, ஓகேவா? அப்போ பெரிய முக்கோணம் எனக்கு என்னது ஏற்படுத்துதா, அதனால 4, 2, 8 முக்கோணம், ஓகேவா? இதே சதுரத்தில் 3 கோடு போட்டனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போடும்போது 1, 2, 3, சரிங்களா? இப்போ 3 கோடு போட்டாங்க. இப்போ 3 கோடு கொடுக்கும்போது எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? அப்போ 6 பிரிச்சுட்டேன், 6 × 2, ஓகேவா? அப்போனா மொத்தம் 12, ஓகேவா? இதே மாதிரி 8 கோடு போட்டால் என்ன, சதுரத்தில் உங்களுக்கு 8 லைன் போட்டாங்கன்னா அதுக்கு என்னன்னா மறுபடியும் என்ன பண்ணோம், 1, 2, 3 போடுறீங்க, 4, 5, 6, 7, 8, அப்போ 8 × 2, 8 × 16, சரியா? 16 முக்கோணங்கள் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சதுரத்துக்குள்ள முக்கோணம் வச்சு கேட்பாங்க, ஓகேவா? இது ஒரு டைப். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதாவது மெர்ச்சிங் ஆகிற மாதிரி. இப்போ சதுரம் சதுரத்தில் முக்கோணம் இருக்க மாதிரி, இப்போ 2 கோடு போட்டேன்னா அப்போனா எத்தனை முக்கோணம் இருக்குது எனக்கு, 8 முக்கோணம். ஏன்னா 1, 2, 3, 4 போட்டுப்பேன்,
4 × 2 = 8. அப்போ இந்த மாதிரி வந்தால் 8 முக்கோணம் நமக்கு தெரியும். என்ன பண்ணால் மெர்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த டைப்ஸ் ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி பிசி எக்ஸாம்லையும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இது கூட மெர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மெர்ச் பண்ணினா இதே டயக்ராம் இங்கே மெர்ச் பண்ணுவாங்க. இது மெர்ச் பண்ணிவிட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது தனியாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 8, இது தனியாக பார்க்கும்போது ஒரு 8. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மெர்ச் ஆகுதுல்ல, இந்த மெர்ச் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் வருதா பாருங்க, மேலே ஒரு பாயிண்ட். இப்படி பாயிண்ட் வரும்போது இங்கே ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துதா, ஏன்னா இது ஒரு தனிப்பட்டது ஒரு தனிப்பட்டது, ரெண்டும் சேரும் போது இந்த முக்கோணம் ஏற்படுத்துதா நமக்கு பார்க்குறீங்களா. எஸ் அப்போ ஜாயினிங் ஆகிற புள்ளியில் ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்தும் ஓகேவா. அதே மாதிரி இங்கே ஜாயின் ஆகுதா, இங்கே ஜாயின் ஆகும்போது இந்த பக்கம் ஒரு பெரிய முக்கோணம் ஏற்படுத்துமா, அப்போ ரெண்டு சதுரத்தில் இருக்கும் சேர்த்து ஒரு பெரிய முக்கோணம் ஏற்படுத்தும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜாயின் ஆகிற புள்ளியில் ஒரு ஒரு முக்கோணம் ஏற்படுத்தும். அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று சரிங்களா. இப்போ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது 8 × 16 = 16 × 18 சரிங்களா. அப்போ இந்த இமேஜில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, எனக்கு 18 முக்கோணம் இருக்குது ஓகேவா. இப்போ அப்படியே என்ன பண்ணுவோம், இன்னொன்று ஆட் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ ஆட் பண்ணும்போது இதே இமேஜ் இங்கே கொடுக்குறேன், ஆட் ஆகுதா. இப்போ நாவது அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஜாயினிங் ஆகல புள்ளியில் ஒரு முக்கோணம் ஏற்படுத்தும், இங்கே ஜாயினிங் ஆகல ஒரு புள்ளி முக்கோணம் ஏற்படுத்தும் சரிங்களா. இப்போ இதுக்கு ரெண்டு நடுவில் தான் உள்ளது ஒரு பெரிய முக்கோணம் ஏற்படுத்தும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஏதாவது நடுவில் ஏதாவது சான்ஸ் இருக்கானா, இல்லை ஓகேவா. அதனால் ஆட் ஆகிட்டே போனாங்கன்னா ஒன்று இங்கே மேலே ஒன்று ஆடும், கீழே ஒன்று ஆடாகும். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு 8 காமனாக ஒரு 8, அப்போ மொத்தம் 3 × 8 = 24 ஓகேவா. அதேமாதிரி ஜாயினிங் புள்ளி பார்க்கும்போது இங்கே 2 இங்கே 2 + 1 = 4. அப்போ இந்த டயக்ராம் எத்தனை இருக்குது, மொத்தம் 28 முக்கோணம் இருக்குது ஓகேவா, புரியுதா. சரி இப்போ இதுவே இப்போ லைனாக கண்டினியூஸாக ஆயிடுச்சு போயிடுச்சுன்னா ஒன்லி அந்த ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டில் மட்டும்தான் எனக்கு முக்கோணத்தை ஏற்படுத்தும் ஓகேவா. இதுவே என்ன பண்ணால் இப்போ கீழே ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இந்த 2 முக்கோணம் வந்துட்டேன். இந்த 2 முக்கோணத்தில் இப்போ என்ன பண்ணுறேன், நான் கீழே ஜாயின் ஆகுது மெரிஜாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெர்ஜ் ஆகும்போது பாருங்கள், இப்போ ஆல்ரெடி காமனாக பார்க்கும்போது 8 8, இது காமனாக பார்க்கும்போது ஒரு 8 ஓகேவா. அதேமாரி ஜாயின் ஆகும்போது இந்த ஜாயினிங்கில் ஒரு முக்கோணம், இந்த ஜாயினில் ஒரு முக்கோணம் ஓகேவா. இப்போ கீழே ஜாயின் ஆகுதா, அப்போ கீழே ஜாயின் ஆகும்போது இந்த பாயிண்ட்டில் ஒரு முக்கோணம் ஏற்படுத்துமா. அதேமாரி இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு ஜாயின் பாயிண்ட் இருக்குது, அப்போ ஆல்ரெடி ஒரு ஜாயினிங், மறுபடியும் ஒரு ஜாயினிங் ஆகுதுன்னா நான் பண்ணுறேன், நான் டிஃப்ரெண்ட்டுக்காக மேலே ஒரு ரவுண்டு போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த முக்கோணம் இந்த சைடு நிற்கும் போது ஒரு ஜாயினிங், கீழே நிற்கும் போது இங்கே ஒரு ஜாயினிங், அப்போ 2 முக்கோணத்தை ஏற்படுத்தும் ஓகேவா. அப்போ ஜாயினிங்லாம் கவர் பண்ணால் பாருங்கள், இந்த 2 ஜாயினிங் ஒரு 2, இங்கே கீழேருந்து 2 பண்ணும்போது ஒரு 2 ஓகேவா. அடுத்தது இந்த முக்கோணத்தை நான் இணைக்கிறதுனால இப்போ நான் சைடில் இணைக்கும் போது எனக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தலை, அதாவது ஒன்னோட ஒன்று தொடர்பு ஆகலை. ஏன்னா மூணாவதுக்கும் ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸுக்கும் எனக்கு எந்த முக்கோணத்தை ஏற்படுத்தலை, செகண்டுக்கு மட்டும் தான் ஏற்படுத்திச்சு, அதனால் நான் டயக்ராம் போட்டேன். ஆனால் இந்த டயக்ராம் வரைபோது பாருங்கள், மூணுக்கு சம்மந்தம் இருக்கா. இப்போ ஜாயின் ஆகிறதுனால பாருங்கள், இந்த சென்டர் புள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடு வருதா பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது ஓகேவா. அப்போ காமனாக ஏற்படுத்துதா, அப்போ அது ஒன்று வருமா. ஸோ இங்கே ஒன்று அடிஷ்னலாக ஒரு 1 ஓகேவா. அப்போ கவுண்ட் பண்ணால் இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, 8 8 8 சரிங்களா. அப்போ 3 × 8 = 24, அது ஜாயினிங் புள்ளி பார்க்குறோம், இங்கே 2, அடுத்தது கீழே இருந்து 2, இங்கே இருந்து 2, அடுத்தது பாருங்கள் இது புள்ளி வந்து 3 சேர்க்கறதுனால காமனாக ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக காமன் ஆகுது, அப்போ இங்கே ஒரு முடுக்கம் ஏற்படுத்தும் +1 சரிங்களா. அப்போ மொத்தமாக பார்த்தோன்னா 5 = 29 சரிங்களா. அப்போ இந்த டயக்ராமில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 29 ஓகேவா, சிம்பிளா. எஸ் இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நான் இங்கே வச்சுட்டேன், இதுவே இப்போ நடுவில் பாருங்கள், இப்போது அடிஷனல் இந்த பக்கம் ஒன்று ஆடாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆடாகுது. இப்படி ஆட் ஆகிறதுனால இப்போ இந்த முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் சம்மந்தமாக ஏதாவது ஜாயின் ஆகுது மாதிரி சான்ஸ் இருக்கா, கண்டிப்பாக இல்லை. பாருங்கள் இந்த முக்கோணம் இதோட முடிஞ்சிருது, இந்த லைனுக்கு இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இப்படியும் கேட்பாங்க சரிங்களா. இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி பார்க்குறோம். இப்போ 4 பாக்ஸ் இருக்குது, அப்போ தனிப்பட்ட முறையில் 8 8 பிரிச்சுப்போம். அப்போ 4 × 8 = 32 சரிங்களா. ஜாயினிங் பாட் இங்கே 2 ப்ளஸ் அதுக்கு ஒரு 2, கீழே இருந்து 2 ஓகேவா, இது 2 இன்னைக்குதா, அப்போ இங்கே ஒரு 2 ஆகுமா, அப்போ இங்கே ஒரு 2 சரிங்களா. எனக்கு இந்த இணைக்கிறதுனால இங்கே இல்லை, ஆனால் இந்த இணைக்கிறதுனால ஒன்றது ஒரு பெரிய முக்கோணத்தை ஏற்படுத்துமா, அப்போ அது ஒரு +1 ஓகேவா.
அப்ப 32 இது ஒரு 6 சரிங்களா, 38 பிளஸ் 1 39 ஓகேவா. அப்ப இந்த இமேஜ்ல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, எனக்கு 39 முக்கோணம் இருக்கு ஓகேவா, புரியுதா பாருங்க. இப்ப அடுத்தது ஏன் சார் இப்படி ஒவ்வொன்றா நடத்திட்டு இருக்கேன்னா, இந்த மாடல் வச்சு உங்களுக்கு நிறைய வாட்டி இப்ப ரிப்பீட்டடா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் தனியா எடுத்து நடத்துறேன் இது ஓகேவா. அடுத்தது பாருங்க, இந்த டயக்ராம் வந்து சென்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுது அவனு பாக்கலாம். இப்ப சென்டர்ல கொடுத்துருக்காங்க, இப்படி சென்டர்ல கொடுக்கும் போது பாருங்க, இப்படி சென்டர்ல வைக்கிறதுனால எனக்கு இந்த டயக்ராம் கூடவும் மெர்ஜாக சான்ஸ் இருக்கு, இந்த டயக்ராம் கூட மெர்ஜாக சான்ஸ் இருக்கு சரிங்களா. அப்ப கவுண்ட் பண்ணலாமா, அப்ப 4 தனிப்பட்ட முறையில நமக்கு 4 போட்டா மொத்தம் 8. அடுத்து ஜாயின் புள்ளி பாக்குறோம், இங்க 2, அடுத்தது இந்த பக்கம் 2, அடுத்து கீழே இருந்து இங்க 2, இங்க 2 ஜாயின் ஆகுமா, அப்ப அதுக்கு ஒரு 2 சரிங்களா. இப்போ மொத்தமா 4, 8, 32 பிளஸ் இதெல்லாம் வந்து ஒரு 6 ஓகேவா. இப்ப அடுத்தது இந்த முக்கோணம் இணைக்கிறதுனால இங்கேயும் எனக்கு ஜாயின் ஆகுது, இந்த சைடும் பாக்ஸும் ஜாயின் ஆகுது. அப்ப பாக்கலாமா, அப்படி பார்க்கும்போது பாருங்க இந்த 3 டாட்டும் பாருங்க, இந்த புள்ளி டாட் ஆகும் போது எனக்கு இப்படி ஒரு ஃபுல்லா ஜாயின் ஆகுமா, அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணும் போது ஒரு பெரிய முக்கோணத்தை எனக்கு ஏற்படுத்தும் ஓகேவா. அது மாதிரி இந்த 3 புள்ளி கார்னர் வச்சு 3 முக்கோணத்தை ஏற்படுத்தும், அப்ப அதுக்கு ஒரு 3 ஓகேவா. இப்போ மொத்தம் எனக்கு 9 பிளஸ் 32 பிளஸ் 9 41 சரிங்களா. இப்போ இந்த முக்கோணத்துல எனக்கு எத்தனை முக்கோணம் இருக்கு, 41 முக்கோணங்கள் இருக்கு சரிங்களா. இந்த 3 புள்ளி என்ன பண்ணும், இது 2, 3 இந்த பாக்ஸையும் தொடர்புடுவோம், இந்த பாக்ஸையும் தொடர்புடும் ஓகேவா. அப்ப எனக்கு என்னது 41 முக்கோணங்கள் ஏற்படுத்தும் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே டயக்ராம் நான் கீழே போட்டேன், இப்போ 4 ஸ்கொயரா வச்சும் போது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ 4 சேர்ந்து இருக்கும் போது என்ன பண்ணிட்டேன், 4 முக்கோணம் சேர்ந்து இருக்கு சரிங்களா. இதுக்குல எத்தனை முக்கோணம் வருங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, கவுண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க ஓகேவா, சிம்பிளா எஸ். அடுத்தது என்னன்னா முக்கோணங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் பின்ப மாதிரி வச்ச மாதிரி கேட்பாங்க சரிங்களா. அது பாக்கலாமா, முக்கோணம் கொடுத்துருப்பாங்க, முக்கோணத்துல பின்பம் வர மாதிரி இப்போ பாருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் முக்கோணத்தினை நீங்க வெர்டிக்கலா பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1, 2, 3 போட்டுக்கணும். இப்போ இது எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா ஆட் பண்ணணும் சரிங்களா. அப்ப 6 இருக்கு சரிங்களா. இப்போ என்ன க்வெஸ்சன்ஸ் கொடுப்பானா, கொஞ்சம் பின்பம் ஆகிற மாதிரி எப்படின்னா பாருங்க இந்த மாதிரி இப்படி கொடுத்துருவாங்க. இதுலயே வந்து பார்த்தோன்னா இங்க 3 பிரிக்குது, இப்படி பிரிச்சா என்ன பண்ணுவோம் சரிங்களா, இதே முக்கோணத்தை தலைக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட் வச்சு பிரிச்சுன்னா என்ன பண்ணுவோம், மறுபடியும் 1, 2, 3 போடுவோம் ஓகேவா. 3 போடும்போது மொத்தமா எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மேல ஒரு 6, கீழே ஒரு 6, இப்போ மொத்தமா எத்தனை 12 முக்கோணங்கள் இருக்கு சரிங்களா. இதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், என்ன ட்விஸ்ட்னா பாருங்க 1, 2, 3 நான் 3 பிரிக்கும் போது எனக்கு எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, ஆண் நம்பர்ல வந்துச்சுன்னா சரிங்களா, ஒற்றைப்படை எண்ணில் வந்துச்சுன்னா எனக்கு புதுசா ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்தாது, ஆனா அதுவே இரட்டைப்படை எண்கள்ல வரும்போது எனக்கு முக்கோணத்தை ஏற்படுத்தும் சரிங்களா. பாருங்க இப்ப இதே டயக்ராம்ல என்ன பண்ண போறேன், 4 பிரின்னு வச்சுக்கோங்களேன், 4 வந்துருச்சு. இப்ப நான் 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டேன், 4 வந்துருச்சு. இப்ப இதே மாதிரி இங்க 4 வருமா, அப்படி 4 பிரியும் போது பாருங்க இது வந்து சென்டர் ஆயிடும் ஓகேவா. இப்ப சென்டர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இப்ப ஒட்டப்படி வரும்போது சென்டர் உங்களுக்கு பேஸ் லைன் சென்டர் பாயிண்டா ஏற்படுத்தாது, அதுவே நீங்க இரட்டைப்படையில வரும்போது 4 வரும்போது பாருங்க இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா. அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சுன்னா பாருங்க இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுமா, அகைன் இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும், 1, 2 ஃபார்ம் ஆகுமா, இங்க ஒரு லைன் இப்படி ஒரு ஃபார்ம் ஆயிடும். அப்ப நடுவில் ஒரு பேஸ் லைன் வந்ததுனால இரட்டைப்படையில 4 வரும்போது ஒரு பேஸ் லைன் வந்ததுனால என்ன ஆகிடும் பாருங்க இங்க ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடும், இந்த சைடு ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடும், இங்க இந்த சைடு, அப்ப 4 முக்கோணங்கள்னு அது புதுசா ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அதை ஆட் பண்ணிக்கணும்.
அப்ப ஆல்ரெடி பார்க்கும் போது 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம நாலு ஆட் பண்ணுவோமா, அப்ப 2, 3, 5 இங்க ஒரு 5, 10 மேல ஒரு 10 கீழே ஒரு 10 20 போட்டுப்போம். பிளஸ் இந்த பேஸ் லைன் ஃபார்ம் ஆனதால இதை வச்சு இங்க ஒரு முக்கோணம் 2, 3, 4 பிளஸ் ஒரு 4 அப்ப இது எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 24 முக்கோணங்கள் இருக்கு சரிங்களா. அதுவே எனக்கு ஒற்றை படையில வரும்போது பேஸ் லைன் ஏற்படுத்தாது, பெரிய நம்பர்ஸ் மட்டும் போட்டு கவுண்ட் பண்ணா போதும் ஓகேவா. இதை நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சம்ஸும் நம்ம என்ன பண்ணுவாங்க அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா. எஸ் அடுத்தது பார்க்கலாமா, அடுத்து பார்த்தா முக்கோணங்கள் இதுதான். இதுல ரிலேட்டடா அதுக்கப்புறம் என்னன்னா சர்க்கிள் சரியா, சர்க்கிள் வந்து அரை வட்டம் எத்தனை இருக்கு, கால் வட்டங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க பார்க்கலாமா. இப்ப சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிள்ல அரை வட்டம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே கொடுக்கல. இப்போ ஒரு விட்டம் கொடுத்துட்டாங்க, விட்டம் கொடுத்துட்டாங்கன்னா இதுல எத்தனை அரை வட்டம் இருக்குன்னா நமக்கு தெரியும். ஒரு லைன் விட்டம் வரதுனால இப்ப இது ஒரு அரை வட்டம், கீழே ஒரு அரை வட்டம் பாருங்க, மேல ஒரு 180 டிகிரி கீழே ஒரு 180 டிகிரி அதான் அரை வட்டம் சொல்லுவோம். அப்ப ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்துட்டாங்க எத்தனை அரை வட்டம், 2 அரை வட்டம் இருக்கு ஓகேவா. அதுவே ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இப்போ 2 கோடு கொடுத்துருக்காங்க, இப்போ 2 கோடு கொடுத்துட்டு எத்தனை அரை வட்டங்கள் கேட்பாங்களா. அதுவே பாருங்க, அப்போ இந்த லைன் போடும் போது மேலே ஒரு அரை வட்டம் கீழே ஒரு அரை வட்டமா, அப்போ இப்படி பிரிக்குதா, அப்படி பிரிக்கும் போது இந்த சைடு ஒரு அரை வட்டம் இந்த சைடு ஒரு அரை வட்டம், அப்போ 2 கோடு போட்டாங்கன்னா 4 அரை வட்டம் இருக்கு சரிங்களா. அதுவே சர்க்கிளில் 3 போட்டாங்கன்னா 1, 2, 3 அப்போ 3 வந்துச்சுன்னா எத்தனை அரை வட்டம் பிரியும், 6 வரும் சரிங்களா. 4 போட்டாங்கன்னா எத்தனை அரை வட்டம், 8 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் தெரியணும் உங்களுக்கு பாருங்க. 1, 2, 3, 4 அப்படின் 4 கோடு போட்டதுனால எனக்கு எத்தனை அரை வட்டம் ஏற்படுத்தும், 4, 2, 8 சரிங்களா, எனக்கு 8 அரை வட்டத்தை ஏற்படுத்தும் சரிங்களா. சர்க்கிளில் மேக்ஸிமம் எப்படி கேப்டன்னா அரை வட்டம் எத்தனை இருக்கு, கால் வட்டம் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க ஓகேவா. இப்போ அதேமாரி இப்போ 1 கோடு போட்டதுனால எனக்கு கால் வட்டம் கண்டுபிடிக்க முடியுமானா, முடியாது. அதுவே பாருங்க, இப்ப 4 கோடு போட்டேன், 4 கோடு போட்டதுல இதுல எத்தனை கால்வட்டங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. கால்வட்டம்னா பாருங்க, இங்க 1, 2, 3, 4 சரிங்களா. அப்ப 2 கோடு போட்டிருக்கும் போது எனக்கு எத்தனை கால்வட்டங்கள் ஏற்படுத்தும், 4 ஏற்படுத்தும் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், நீங்களாவே நான் அசியூம் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டுருவீங்க ஓகேவா. பட்டத்தை வச்சு கேட்டனா அரைவட்டம் எத்தனை இருக்கு, கால்வட்டம் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிவகம் சரிங்களா. சரிவகம் பார்க்கும் போது உங்க நல்லா ஷேப் தெரியும், சரிவகம் ஓகேவா. சரிவகம்னா இந்த மாதிரி இருக்கும், இது மேக்ஸிமம் அதிகமாக கேட்டதில்லை, ரொம்ப ரேராக கேட்கனா கேட்கலாம் சரிங்களா. இந்த வச்சு எப்படி கவுண்ட் பண்ணுறதுனா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இருக்கிற இமேஜ் அதில் மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி பார்ப்பாங்க. எப்படி குவஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ ஓகேவா, இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இதில் எத்தனை சரிவகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிவகம்னா ஷேப் எப்படி இருக்குமா, அப்போ இதில் எத்தனை சரிவகம்னு பார்க்கலாமா. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஷேப் வருதா, 1 ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்கே இதே மாதிரி இங்கே சரிங்களா, 2 ஓகேவா. அப்போ எத்தனை சரிவகம் ஏற்படுத்தும், 2 தான் ஏற்படுத்தும் சரி பாருங்களா. அதே மாதிரி இங்கே இப்படி சொல்லலாமா, இங்கே 1, அடுத்தது இங்கே 1, இப்போ மொத்தம் எத்தனை, இங்கே ஒரு சரிவகம், இதில் ஒரு சரிவகம். இந்த பார்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 சரிவகம், இந்த பார்ட் பார்க்கும்போது ஒரு 2 சரிவகம். அப்போ இந்த இமேஜில் எத்தனை சரிவகம் இருக்குன்னா எத்தனை, 4 சரிவகம் இருக்குது ஓகேவா. அடுத்தது இணைகரம் சரிங்களா. இணைகரம் வரும்போது நமக்கு செவகத்தோட, அதாவது செவகம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குமா, செவகம் இருக்கும். இது சாய்வாக இருந்தால் தான் நமக்கு இணைகரம்னு சொல்லுவாங்களா, அதாவது பேரலோகிராம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இணையத்தில் செவகத்தில் என்ன பண்ணுவோம் பாருங்க. இப்போ இதே செவகத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தனா 1, 2, 3 போட்டுப்போம். அதில் இந்த பக்கம் ஆட் பண்ணிப்போம், 6 இந்த ஆட் பண்ணி 6 வந்த ஆன்சர் என்ன பண்ணிப்போம், மல்டிபிள் பண்ணிப்போமா, 6, 6, 36. அப்போ இந்த டயகிராமில் எத்தனை செவகம் இருக்குது, ரெக்டாங்கல் இருக்குன்னா நம்ம 36 போனோமா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணு போனோம். ஏன்னா இங்கே செவகம் தான் சாய்வாக கொடுத்துருந்தாலும் இணைகரம், அப்போ இங்கே தான் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இணைகரத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. இணைகரமும் ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்படி பார்க்கலாமா, இப்போ இணைகரம்னா சேம் ப்ரொசீஜர் தான் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு
இப்போ 4 இருக்கு ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எதனை இணைகரம் இருக்குன்னு கேட்பாங்க. அதே தான் பண்ணுறோம். 1, 2, 3, 4 அது மாதிரி 1, 2, 3, 4 அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணோம். 4, 4, 3, 7, 7, 3, 10 ஓகேவா. 10 அதே மாதிரி இங்கே பண்ணால் 10 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 100 சரிங்களா. அப்போ இந்த டயக்ராம் எத்தனை எனக்கு இணைகரம் இருக்குன்னா 100 ஓகேவா. அவ்வளோதான் மேக்ஸிமம் இவ்வளோதான். அதிகபட்சம் உங்களுக்கு எதுனா சார் முக்கோணம் தான் கேட்பாங்க சரிங்களா. உங்களுக்கு எல்லா பேசிக்ஸ் மாடலையுமே சொல்லிட்டேன். இந்த பேசிக்ஸ் மாடல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிள் பண்ணி கேட்பாங்க சரிங்களா. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் ஆகும்னா யூஸ் ஆகாது சரிங்களா. சில டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம கவுண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த கவுண்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி சில நம்ம நடத்திருப்பில்ல அதில் வந்து ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ட்ரிக்ஸ் ப்ளஸ் கவுண்டிங் இது ரெண்டும் சேர்த்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் சம் கிட்டத்தட்ட ஒரு 50 சம் நான் வந்து PDF கொடுக்குறேன். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாவே எனக்கு போதும். அதிகபட்சமாக உங்களுக்கு அந்த 50 சமயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டாப்பிக்கில் பார்க்குறேன். தேங்க்யூ.